நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி கேஎஃப்சியில் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேஎஃப்சி போயாச்சு. நான் ஓஎம்ஆர் வழியாக வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கேஎஃப்சியுமே கூட்டமாக இருந்துச்சு, எல்லாம் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்தில் உள்ள கேஎஃப்சி வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி நான் அதில் போய் நாங்கள் வந்து வேண்டியதை ஆர்டர் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் ஹாட் அண்ட் கிறிஸ்பி சிக்கனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கிளாசிக் ஜிங்கர் பர்கர், அது போக ஒரு லார்ஜ் ஃப்ரைஸ் ஒன்று சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஃப்ரையாக நம்ம வந்து மசாலா தனியாக கொடுத்துருவாங்க, நம்ம வந்து ஒரு கவர்க்குள்ளே போட்டு அதை குலுக்கி மசாலாவாக ஆக்கிக்கணுமா. நாளுக்கு அப்புறம் ஜிங்கர் பர்கர் டேஸ்ட் பண்ணேன், நிறைய மயோனைஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. என்னமோ என்ன இந்த வாட்டி அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா எனக்கு செட் ஆகலை. ஹாட் அண்ட் கிறிஸ்பி சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த மசாலா ஃப்ரைஸும் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை, சும்மா ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து அந்த ஃப்ரைஸையும் மசாலாவையும் குளுக்கு குளுக்குன்னு குலுக்கி நம்ம அப்படியே வெளில எடுத்து சாப்பிட்ணும். அது பேர் ஸ்பைசி மிக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஆர்டினரி ஃப்ரைஸே வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட வாங்கின ஐட்டத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கிறிஸ்பி சிக்கன் தான். ஹாட் அண்ட் கிறிஸ்பி சிக்கன் தான் கேஎஃப்சியோட சிக்னேச்சர் டிஷ்ஷு, அதனால் அது எப்போதுமே நல்லாயிருக்கும். நான் பார்த்து கேஎஃப்சியில் எப்போதுமே வந்து 10 பீஸ் சிக்கன் மட்டும்தான் வாங்குவேன், வேறு எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்த கெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்கர் வேணும்ட்டாங்க, சேர்ந்து அதுக்காக தான் வந்து பர்கர் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெக் மகாராஜா சிக்கன் பர்கர் வாங்கி சாப்பிட்ருந்தேன், அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜிங்கர் பர்கர் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் பர்கர் முன்னாடி, ஆனால் இப்போ அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. நீங்கள் யாரும் ரீசெண்டாக கேஎஃப்சியில் ஜிங்கர் பர்கர் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த பர்கர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்க லெட்யூஸே வைக்கல. எனக்கு லெட்யூஸ் வச்சா தான் பர்கரில் பிடிக்கும். முன்னாடிலாம் பர்கர் வந்த புதுசில் அவங்க லெட்யூஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் காசு கட்டிக்கிற பேரில் பார்த்தீங்கன்னா வெறும் மயோனைஸ் மட்டும் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அதனால தான் பிடிக்கல பர்கரு. அவங்க பர்கர்னு எதை கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுவோம்னு நினச்சாங்களா என்னென்னு தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. சி யூ சூன் இன் அனதர் வீடியோ. பை.